நடுசென்டர் டிவி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நடுசென்டர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் அம்பானி சங்கர். அம்பானி சங்கர்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, அம்பாசமுத்திரம் அம்பானி படத்தில் நடித்தது மூலயமா ஸோ அம்பானி சங்கர்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வடிவேலனை கூட நிறைய படங்களில் காமெடியிலலாம் நடிச்சிருக்கேன். நான் அறிமுகமான படம் ஜி அஜித் சாரோட படம். பட் அம்பாசமுத்திரம் அம்பானி ஒரு ஃபுல் த்ரோட் மூவி பண்ணதுனால ஸோ அந்த படத்தோட பேர் எனக்கு அம்பானி சங்கர்னு துணை பேராக வந்துச்சு. பிக்பாஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இந்த வருஷம் ஆக்சுவலி எல்லாருமே பிக்பாஸ் மாதிரி தான் வீட்டிலே தான் இருக்கோம் குவாரண்டைனில். ஸோ அதனால் இதுக்கு மேலே ஒரு பிக்பாஸ் இந்த வருஷம் நடக்குமான்லாம் தெரியல சத்தியமாக. ஸோ அதனால் அப்படியே நடந்தாலும் நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக, ஏன்னா யாராவது ஒரு கான்ட்ரவர்சியான ஆள் தான் அவங்க தேடி பிடிப்பாங்க. ஸோ நம்மளாம் அந்த மாதிரி லிஸ்ட்டில் கிடையாது. ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, இவர்களில் யாரை பிடிக்கும், ஏன்? கருணாநிதி ஐயாவோட தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப பிடிக்கும், அவரோட அந்த பேச்சாற்றல் ரொம்பவே பிடிக்கும். ஜெயலலிதா அம்மாவோட ஆளுமை திறன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு போல்டான அயன் லேடி, ஸோ அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிகர் வடிவேலுவுடன் நடித்த மறக்க முடியாத அனுபவம் பற்றி கூற முடியுமா? வடிவேலு நான் பார்த்தா நான் சினிமாக்கள் நடிக்கணுன்ற ஆசை வந்த காரணமே. ஸோ என்னோடய இன்ஸ்பயர், என்னோடய ரோல் மாடல், நான் வடிவேலு என்ன வெறியன் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அதனால் அண்ணன் திருப்பி வரணுன்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பும். ஆடியன்ஸ் நிறைய பேர் வடிவேலனை திருப்பி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறேன், அண்ணனை திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கணும். அண்ணன் அன்னைக்கே சொன்னார் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் வந்து, ஸோ அட்லீஸ்ட் அதுலேயாவது அண்ணனை பார்த்தே ஆகணும். ஏன்னா அண்ணனை மீம்ஸில் ஆதித்யா சிரிப்புலி அதில் தான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும், அவர் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்குறக்கா வெயிட்டிங். நடிகர் சிம்பு தனுஷ், இவர்கள் இணைந்து நடித்தால் அந்த பட தலைப்பு என்னவாக இருக்கும்? சிம்பு சாருக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு தலைப்பு, அதான் ஏற்கனவே ரெண்டு பேருமே அவங்கவுங்க பேர் வச்சுருக்காங்க, தங்க மகன் வல்லவன். ஸோ அதனால் ஸோ அதான் என்னோடய தலைப்பு. திடீர்னு கேட்டதுனால எனக்கு டக்குன்னு அந்த தலைப்பு மைண்டில் இல்லை, அவங்க டக்குன்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால் அவங்களோட அந்த சூட்டபிளான டைட்டில் இருக்கேன், தங்க மகன் வல்லவன். உங்கள் படத்தில் வரும் ஆள வச்சு வாயை வெட்டுவேன் இந்த டயலாக் உங்களுக்கு இன்னும் நினைவில் இருக்கிறதா? ஆளை வச்சு வாயை வெட்டு வேண்டாம், இந்த டயலாக் எந்த படத்தில் வந்துச்சுன்னு சத்தியமாக ஞாபகம் இல்லை. தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அடுத்த முதலமைச்சர் யார்? கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு முதலமைச்சராக வரணும், அவ்வளோதான் என்னோடய ஆசையெல்லாம். ஏன்னா மக்களுக்காக தான் ஆட்சி இருக்கணும், ஆட்சிக்காக மக்கள் இருக்க முடியாது. ஸோ மக்களுக்கான ஒரு ஆட்சியை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம், ஒரு நல்லாட்சி அமையணும்னு நம்பிக்கையில் இருக்கோம். சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு திரைப்படத்தை இயக்கும் ஆர்வம் இருக்கிறதா? சமீப காலமாக டைரக்ஷன் சைடில் இன்ட்ரெஸ்ட். காரணம் வந்து அம்பாசமுத்திரம் அம்பானி பண்ணும்போது சின்ன பையமாக இருந்தேன், அதுக்கடுத்து கொஞ்சம் தாடி மீசை முகத்தோற்றங்கள் எல்லாம் மாறினதுக்கப்புறம் நிறைய இயக்குநர்கள் வந்து எனக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுன்னே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு சில ஆஃபீஸ்லாம் போகும்போதே ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் கொடுக்கலாம், பட் ஆனால் ஹைட் டிஃபர் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி காம்படிஷனில் எனக்கு அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னெல்லாம் சின்ன பையன் கேரக்டரே பண்ணுறதுனால பெருசாக காம்படிஷன் இல்லை. காதலில் அருணும் நானும் தான் இருந்தோம் அப்போ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிட்டு இருந்தது. பட்டத்து யானையை நடித்தேன், பட்டதாரி, அப்புறம் இப்போ திரௌபதி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நான் பாகிரா சார்கிட்ட தான் வந்து சென்னை வந்து வாய்ப்பு தேடி வரும்போது அவர்கிட்ட தான், சார்கிட்ட தான் இருந்து, சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஸோ பாகியால் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் நடிக்கணும்னு வந்தது. பட் ஆனால் சார் ஆஃபீஸில் இருக்கும்போது தான் அஜித் சாரோட ஃபஸ்ட்டு படம் ஜியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, லிங்குசாம் சார் மூலயமா. ஸோ அதனால் வந்து அங்கே இருந்ததுனால கொஞ்சம் உள்ளுக்குள்ளே டைரெக்ஷன் ஆசை இருந்திருக்கு, ஒட்டி இருந்திருக்கு. ஸோ தம்பிராமேனை அவரோட சன்னை வச்சு மணியார் குடும்பம்னு படம் எடுத்தாங்க. ஸோ அப்போ தம்பிராமேனன் தான் சொன்னாங்க, நீ தான் ஸ்கிரிப்டெலாம் டைப் பண்ணுவில்ல, இல்லை அஸ்டண்டர்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போய் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஃபிஷியல் டைட்டில் கார்டில் அம்பானி சங்கர் வந்துச்சு, உதவி இயக்குனர்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணேன், அன்னம், ஆணவன், அருணகிரின்லாம். அதில் அன்னம் ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவார்ட் வின் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா ப்ராக்டிஸ் மேக் என்ன சொல்லுவாங்க, பயிற்சி தான் வந்து ஒரு ஆளை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ஸோ யூடியூப் சேனல் வந்து ஒரு பயிற்சி மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்கலாம், ஏன்னா படம் பண்ணுறதுக்கான ஆசை இருக்குது. ஸோ படம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும், நம்மளை நம்மளே மெருகேற்றிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் தாண்டியிருக்காங்க தேர்ஸ்டி க்ரோ சேனல். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி ஃபஸ்ட்.
அண்ட் தென் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். கூடிய விரைவில் படம் பண்ணுறதுக்கான நல்ல செய்தியும் வரும். ஸோ அதுக்கான முயற்சியும் போயிட்டுருக்கேன். இதுதான் டைரக்ஷன் வந்ததுக்கான காரணம். தளபதி விஜய் மற்றும் தல அஜித் இவர்களுடன் பழகிய சுவாரஸ்யமான அனுபவம் பற்றி கூற முடியுமா? அப்புறம் அஜித் சார், விஜய் சார் பற்றி. ஃபஸ்ட்டு படம் நான் அஜித் சார் கூட நடிச்சிட்டேன், ஜியில் சைக்கிள் கடை கேரக்டரில். விஜய் சார் கூட ஜோசாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சார்கிட்டையும் கேட்டேன், சார் உங்கள் கூட ஒரு படத்தில் நடிக்கணும் சார் அப்படின்னு. விஜய் சார் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஜென்டில்மேன். விஜய் சார் ஆக்சுவலி என்னை பார்த்தோன்னே எனக்கு கல்யாணம் ஆன விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கு அவருக்கு. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு அப்படின்னாரு. 1 இயர் பேக் தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஆமாம் சார், இப்போ தான் சார் பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அஜித் சார் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கும்போதே ஒரு 10 நாள் பழக்கம். ஸோ சாரை வந்து அப்பயே என்ன சின்ன பையன் நினச்சினா ஏமாந்தார் அஜித் சார். ஆக்சுவலி நான் 17 வயசு அப்பயே என் தலையெல்லாம் தடை கொடுத்துட்டு க்யூட் பாய் அப்படின்னாரு. அப்போ மணிவண்ணன் தான் சொன்னார், மணிவண்ணன் சார் தான் சொன்னாங்க, தம்பி நம்ம ஏமாத்துறான், அவன் 17 வயசு வச்சு சின்ன பையனாக கிடையாது அப்படின்னு அப்படியே பார்த்தார் அஜித் சார். அதுக்கப்புறம் வரலாறு பட ஷூட்டிங் அப்போது சாரை பார்க்குறக்கான முயற்சி எடுத்து போய் பார்த்தேன், கிரேன் மனவரணை மூலியமாக. ஸோ அப்போது பார்க்கும்போது அதே பழக்கத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கேப், 2 வருஷம் கழிச்சு கேப் கழிச்சு பார்க்குறேன், ஹாய் சங்கர் அப்படின்னு சொல்லி அதே உரிமையோட அதே இதோடு பழகினார். ஸோ இது ஜென்டில்மேன். ஸோ ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நடு சென்டர் டிவி நேயர்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? நேயர்களுக்கு கூற விரும்புவது, நடு சென்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குவாரண்டைன் கூடிய சீக்கிரம் முடியட்டும், லாக்டவுன் முடிஞ்சிடட்டும், எல்லாரோட வாழ்வும் திரும்பி ஒரு எழுச்சி வரணும். ஸோ அதனால் எல்லோரும் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடும் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்க முடியும் எல்லாராலையும். ஸோ அதனால் யாரும் சோர்ந்து போகாதீங்க, டிப்ரெஸ்ட் ஆகிறாதீங்க. இப்போ இருக்கிற இந்த லாக்டவுனை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வீட்டில் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃபை உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் எதாக இருந்தால் அதை செய்யுங்க. நன்றி. மறக்காமல் நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நடு சென்டர் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.